அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 6ஆம் தேதி அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்ப நம்ம பிரீஃப் பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப்லாம் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் மேல்நிலம், வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்று திசை மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும், பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் 9ஆம் தேதி வரை இடியுடன்கூடிய கனமழை தமிழகத்தில் பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்களும் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் கனமழை கொட்டித்திருக்கும். நாளை மறுதினம் வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை 109 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்தாலும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் இடியுடன்கூடிய கனமழையும், ஈரோடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.